அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் 2021 மற்றும் 2022 ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க உள்ளோம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மறக்காமல் அருகில் உள்ள பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும். பொன்னவன் மன்னவன் என பலவாறு புகழப்படுகின்றார் குரு பகவான். இவர் வருகின்ற நவம்பர் 13 தேதி அன்று மாலை 2:48 மணி அளவில் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு முழுமையாக பெயர்ச்சி அடைகின்றார் என ஆலங்குடி குருபகவான் கோயில் சார்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த பெயர்ச்சியின் காரணமாக பலவிதமான நன்மைகள் நடைபெற உள்ளன. ஏப்ரல் 12 தேதி அன்று காலை 10:46 மணிக்கு ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. அப்பொழுது ரிஷபத்தில் உள்ள ராகு பகவான் மேஷத்திற்கும் கேது பகவான் விருச்சிகத்தில் இருந்து துலாத்திற்கும் பெயர்ச்சி அடைய உள்ளனர். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் அடைய இயலும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மகரத்தில் நீச்ச நிலையில் இருந்து வருகின்ற குரு பகவான் கும்பத்திற்கு பெயர்ச்சி அடைவது அனைவருக்குமே சிறப்புதான். மகரத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருக்க உள்ளார். அவரே கும்பத்திற்கும் அதிபதி ஆவார். அவர் ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் குரு பகவான் வழங்கும் பலன்கள் சீராக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மேலும் கும்பத்தில் இருக்க உள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு மிதுனம் சிம்மம் மற்றும் துலாம் ராசிகளை பார்க்க உள்ளார். மகரத்தில் இருக்கின்ற சனி பகவான் மீனம் கடகம் மற்றும் துலாம் ராசிகளை பார்க்க உள்ளார். உங்கள் ராசிக்கான பலன்களை தற்பொழுது பார்ப்போம். சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்கும் 8 இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7 இடத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார். 6 இடமான மகரத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருக்கின்றார். 9 இடத்திற்கு ராகு பகவானும் 3 இடத்திற்கு கேது பகவானும் பெயர்ச்சி அடைய உள்ளனர். 7 இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடம் உங்கள் ராசிக்கு 11 இடத்தின் மீது தன்னுடைய பார்வையை பதிக்கின்றார். இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு யோகமான பலன்களே நடைபெற உள்ளது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். நீங்கள் ஈடுபடும் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி அனைத்துமே சுபமாக முடியும். உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் வலிமை கூடும். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். புதிய சொத்துக்களை வாங்குவதில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். திடீர் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் லாபம் அடைவீர்கள். வேலையில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்கும். திருமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும். நீங்கள் விரும்பிய அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர். வருமானம் உயரும். வருமானத்தில் இருந்து வந்த தடை நீங்கும். பணவரவு அதிகரிக்கும். விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் வளர்ச்சி, வியாபார விருத்தி முதலியவை உண்டாகும். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் குழந்தைகள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றிகளும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வளர்ச்சி வெளிப்படையாகவே அனைவருக்கும் தெரியும். ஆக மொத்தம் இந்த குரு பெயர்ச்சியில் உங்கள் சிம்ம ராசி 96% நன்மைகளை மட்டுமே அடைய உள்ளது என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் காவல் தெய்வம் மற்றும் எல்லை தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது ஆக சிறந்த பலன்களை அள்ளித்தரும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.